வெல்கம் டு கவிக்கேர் எஜுகேஷன். நம்ம இன்னைக்கு 6th தமிழ் மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் போட்டிருக்கேன். இது தேர்ட் டேர்மு. ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? அதுக்கு ஆன்சரு கமெண்டில் போடுங்க. அடுத்தது அந்த ஆன்சரு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, தெரியாதவங்க முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்கள். இப்போ பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள் திருவள்ளுவர், காளிதாசர், கம்பர். கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு பூத்தொடுப்பது காஷ்மீர் தோட்டம். அல்ல அல்ல குறையாதது அமுத சுரப்பி. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்தியா. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்தியா. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதி பெற்ற அடைமொழி கவி ஞாயிறு. தாராபாரதி பெற்ற அடைமொழி கவி ஞாயிறு. அண்ணல் காந்தியின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி அறத்தின் ஊன்றுகோல் ஆக விளங்கும். அண்ணல் காந்தியின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக விளங்கும். இந்திய தாய்க்கு திருக்குறள் நூலாடை. இந்திய தாய்க்கு திருக்குறள் நூலாடை. இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. மெய்யுணர்வே. தாராபாரதி இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள். இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள். தாராபாரதி இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள். இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள். காந்தியடிகள் நடத்திய அறவழி போராட்டங்களின் பெயர்கள் கத்தியின்றி இரத்தமின்றி கண்டன போராட்டம், வரிகொடா இயக்கம், உண்ணாவிரதம், உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியேறு. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உ வே சா. மதுரையில் காந்தியடிகளின் பெயரில் அருங்காட்சியகம் உள்ளது. மதுரையில் காந்தியடிகளின் பெயரில் டேஷ் உள்ளது, அருங்காட்சியகம் உள்ளது. ரௌலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1919. ரௌலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1919. ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கான கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கான கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது.
எளிமையை ஓர் அறமாக போற்றியவர் காந்தியடிகள். எளிமையை ஓர் அறமாக போற்றியவர் காந்தியடிகள். பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி. பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி. இப்போ இந்த கேள்வியவே நமக்கு இப்படி கூட கேட்கலாம். எப்படின்னா, ராஜாஜி யாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பாரதியார் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு லைன் ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வியை எந்த ஆங்கிளில் கேட்டாலும் எழுதணும். ஸோ நான் படிக்கிற மாதிரியே தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது, இல்லைங்களா? இப்போ பாரதியாரும் தெரியணும் நமக்கு இந்த கேள்வியில், அதே மாதிரி ராஜாஜியும் நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து தலைகீழே கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் நம்ம டிஎன்பிசியில் ஓரளவு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்தது, பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு திருக்குறள். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. இப்போ இந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா 1937 இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்டால் நம்ம சென்னைன்னு எழுதணும், சரிங்களா? இப்போ சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1937 எழுதணும். அப்போ ஒரு கேள்வியிலேருந்து எத்தனை கேள்வி வேணாலும் மாற்றி நமக்கு கேட்கலாம். ஸோ நமக்கு அது அதனால தான் வந்து நான் ஆப்ஷன் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இது மாதிரி படிச்சிங்கன்னா, படிக்கும் போதே ஆப்ஷனோட படிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்கள் படிக்கும் போது இது மாதிரி படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ.வே. சாமிநாதர். இப்போ இதுவுமே வந்து வேற ஒரு மாதிரி அப்படியே தலைகீழே மாற்றி கேட்கலாம், சரிங்களா? எந்த இடத்துல நடைபெற்றது, சென்னையில், அப்போ அங்கே யார் தலைவராக இருந்தாங்க, அது மாதிரி கேட்குறாங்க, சரிங்களா? ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். இப்போ இந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். அப்போது வேலுநாச்சியாரோடைய தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு செல்லமுத்து. அவர் எந்த ராமநாதபுரத்தை ஆண்டார் இல்லையா, அப்போது அது என்ன ஊர் அப்படின்றதும் நமக்கு தெரியணும், சரிங்களா? ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருபவை சொல் எனப்படும். சொல்லுனா என்னன்னு நமக்கு தெரியணும், அதனால தான் நான் வந்து அதை அப்படியே எழுதியிருக்கேன், சரிங்களா? ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருபவை சொல் எனப்படும். சொற்களின் வகைகள் 4. இது நமக்கு மறக்கவே மறக்காது, இல்லைங்களா? சொற்களின் வகைகள்ன்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போ சொற்களின் வகைகள் 4 இல்லையா, அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்தது, பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொற்களை இடைச்சொல் என்கிறோம். அதாவது தம்பிக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கு, திருக்குறளை ஐயின் வருது பாருங்க, அதுதான் வந்து இடைச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொற்களை இடைச்சொல் என்கிறோம். 4 வகை சொற்களில் தனித்து இயங்குபவை பெயர்ச்சொல், வினைச்சொல். இந்த 4 வகை சொற்களிலும் தனித்து இயங்குபவை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், குணப்பெயர். குணப்பெயர்னா பண்பு பெயர், தொழிற்பெயர். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வாவு சிதம்பரனார். வாவு சிதம்பரனார்.
சுதேசி நாவால் சங்கத்தை நிறுவியவர் வ உ சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அற இலக்கியங்கள். நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அற இலக்கியங்கள். நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் நெறி வாழ்வியல் நெறி. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் நெறி வாழ்வியல் நெறி. பராபர கன்னி பாடலை ஏற்றியவர் தாயுமானவர். பராபர கன்னி பாடலை ஏற்றியவர் தாயுமானவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும்.